It's just a beginning. Parashakti hero. शिवाजी महाराज की जय। அவளுக்கு தான் எழுந்து கட்டபொம்மன் வாரா கட்டபொம்மன் கதை பாட என்னாவில் வாருமம்மா ஜக்கம்மா தாயே மன்னவன் பெருமைதனை
காற்றெல்லாம் கலந்திடவே நல்லரு புரிவாயே ஜக்கம் மாத்தாயே. பராசக்தி ஹீரோ ஜி பிறந்த பொன்னாட்டையும் பெற்றெடுத்த என் அன்னையும் வளர்ந்த தமிழகத்தையும் வாழ வைக்கின்ற தமிழ் இனத்தையும் என்றென்றும் மறவாத உண்மை தமிழன் உயிர் தமிழன் உங்கள் உடன்பிறவா சகோதரனின் முதற்கண் வணக்கம். பிறப்பு பிரம்மாவுடைய படைப்பு, இறப்பு ஆண்டவனுடைய தீர்ப்பு. தாய் திருநாட்டின் பெருமையை காப்பாற்றுகின்ற தாய்மார்களின் பெருமைகளை கோற்றுத்தான் உங்கள் முன்னால் இந்த செல்ல வேல்முருகனின் நாடகத்தை அரங்கேற்ற உள்ளேன். நவாப் எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு தாரை வார்த்த போனார். கேட்கவே ஐம் வெரி ஹாப்பி, ஹாப்பி சந்தோஷமா இருக்கு. வாவ், வாட் அ வாட் அ டிஃபரண்ட் டிஃபரண்டான கல்ச்சர், different different ana panpaadu na engime pakkada different culture, beautiful tamil language. Wow. Enge paathalum ore green is wow. சன்ரைஸ்க்கு முன்பு ஐ மீன் சூரியன் உதிக்காட்டியோ எல்லாமே அங்கே எல்லாம் லேபர்ஸ் எல்லாம் ஐ மீன் அது என்ன தமிழ்ல வயல் வயலுக்கு போறாங்க. மிஸ்டர், இவங்களுக்கு என்ன டீ பிரேக் லஞ்ச் பிரேக் எதுவும் இல்லையா? துறையவர்களே, இவர்கள் உங்களுக்குத்தான் உழைப்பாளிகள். ஆனால் எங்களுக்கு இவர்கள் இத்தமிழ் மண்ணை செழிக்க வைக்கும் விவசாயிகள். இவர்களின் இவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான்
நாம் சோற்றில் கை வைக்க முடியும். இவர்களின் உழைப்புக்கு நேரம் காலமே கிடையாது. இவர்கள் நேரத்தை காண்பதே அந்த சூரியனை பார்த்துதான் கணிப்பார்கள். ஓஹோ, அந்த ஹெட் பீட்ல தான் கட்ட பொம்மன் எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிய இருக்கிறாரா? எட்டப்பான் சொன்னது சரியாதான் இருக்கு. என்னைக்கு எப்படியாவது அவர்கிட்ட நைஸா பேசி அவரை எங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு டாக்ஸ் கட்ட சொல்ல வேண்டியதான். இந்தவரை அவரிடம் நைஸா பேசி எப்படியாவது அவரை டாக்ஸ் கட்ட வச்சிடறோம். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை, அந்த கோட்டையை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். அந்த கோட்டையின் மேலே காக்கை கழுகுகள் கூட பறப்பதற்கு பயப்படுமா? நான் தான் பாஞ்சாலங்குறிச்சியின் படைத்தளபதி வெள்ளையர். பாஞ்சாலங்குறிச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தங்களை தக்க மரியாதையுடன் வரவேற்று சபைக்கு அழைத்து வர சொன்னார். வணக்கம் துரை அவர்களே, நான் பாஞ்சாலங்குறிச்சியின் உளவு படை தளபதி. எனது பெயர் சுந்தரலிங்கம். ஆச்சரியமா இருக்கு. நானே உங்க கிங் ஆள் அனுப்பி நான் என்னோட வரியை தெரியப்படுத்தலாம் இருந்தேன். அதுதான் எங்கள் உளவு படையின் திறமை. எங்கள் தென்னாட்டில் ஒரு ஈ இரும்பு நுழைவதாக இருந்தாலும் கூட எங்கள் கண்காணிப்பில் இருந்து தப்பிவிட முடியாது. உரியவர்களே, தாங்கள் வந்து வெகு நேரமாகிவிட்டது. அரண்மனைக்கு புறப்படலாமா? வடிவே போற்றி, ஓ மாணவம் அழிப்பாய் போற்றி, ஓம் இருளி ஒளியே போற்றி, ஓம் ஈஸ்வரி துர்கா. தாய ஜக்கதேவி, வடநாடு விட்டு தென்னாடு வந்த வல்லவியே, அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமே, என் முன்னோர்கள் முதற்கொண்டு அன்று முதல் இன்று வரை எவ்வித இன்னலமின்றி ஆட்சியை நடத்திவிட்டேன். ஆனால் இன்றோ அலைகடல் தாண்டி வந்த வெள்ளையன் எங்களை ஆட்கொள்ள நினைக்கின்றான். விளைபொருள் விற்க வந்தவன் இங்கே நிலை கொள்ள துடிக்கின்றான். நல்லவன் போல் நடிக்கின்றான். அந்த கொள்ளைக்காரனுக்கு வாழ்ப்பிடிக்கின்றான் எம்மிடத்திலே பிறந்த எட்டப்பன். என் குலம் காக்கும் நீ இனிவரும் தார்மீக போரிலும் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டு அறுபடிய வேண்டும் தாயே. கும்பினிக்கும் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் உள்ள நல்வரவு நட்புறவாக மாறட்டும். நானும் அததான் லைக் பண்றேன் மிஸ்டர் பொமன். மற்றவர்களை வேண்டுமானால் அப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் பயந்து பணிந்து தாழ்வடைவதும் அவரவர் விருப்பம். ஆனால் படைபலம், கோட்டை கொத்தளம், அரண்மனை, அந்த புறம் என்று அரசருக்குரிய அந்தஸ்தோடு வாழும் வீரபாண்டிய கட்ட பொம்மனே மன்னரே என்றுதான் அழைக்க வேண்டும்.
தலைவனுக்கும் பாராளு மன்னருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. கலெக்டருக்கும் கவர்னருக்கும் உள்ள இடைவெளியை போல். I am very sorry, மன்னர் அவர்களே. I am very sorry. பதட்டம் பதட்டம் கொள்ள வேண்டாம். Relax, relax. தாங்கள் தங்களுடைய இந்த பாஞ்சாலங்குறிச்சி பத்தி இந்த இந்தியா பூரா நிறைய பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல உங்களை பத்தியும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். தங்களின் பாராட்டுதலுக்கு நன்றி. இருப்பினும் வீண் புகழாரம் ஆட்சிக்கு இழுக்கு என்று நினைப்பவன் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆலன் துரை அவர்களே, தங்களின் வருகைக்கு ஆழமான காரணம் ஏதாவது உண்டா? Definitely. தாராளமாக கூறலாமே, பின்னதற்கு தயக்கம். வேண்டுமென்றால் விருந்துக்கு பின் ஓய்வெடுத்து பிறகு துவங்கலாமா பேச்சுவார்த்தையை? பேசி ஒரு ஃபிக்ஸட் முடிவு ஆன பிறகுதான் அப்புறம் டின்னர் மற்ற விஷயம் எல்லாம். மிஸ்டர் கட்டபொம்மன், பாளையக்காரங்க கிட்ட டாக்ஸ் வாங்குற உரிமைய எங்களுக்கு ஆர்காட் நவாப் கொடுத்திருக்காரு. நானும் கேள்விப்பட்டேன், அவர் கும்பினியிடம் வாங்கிய கடனை இப்படி தீர்த்து கொண்டிருக்கிறார் என்று. அதனால் நீங்க தர வேண்டிய டாக்ஸ் ஐ மீன் வரி பாக்கிய நிறைய இருக்கு. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சலுகை, அதனால் ஒரு பெருந்தொகையை நாங்க வந்து ரிடக்ஷன் பண்றோம், அதாவது தள்ளுபடி பண்றோம். நீங்க மொத்தமா இந்த 6-6 இயர்ஸ்க்கும் ஒரு 6,000 ரூபீஸ் 6,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். படியா? அதனால் அதனால் இந்த சலுகையை நீங்க பயன்படுத்திக்கணும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பணிந்து போக வேண்டும், கும்பினிக்காரன் குட்டுவதற்கு குனிந்து போக வேண்டும். இல்லையா துரை அவர்களே? 47 தலைவர்களாக நாங்கள் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். நேற்று வந்த நாடோடிகள் நீங்கள். உங்களுக்கு நான் தலைவணங்கி கப்பம் கட்டுவதா? விசித்திரமாக இருக்கிறது. வஞ்சகருக்கு வரி செலுத்தி வணங்கி பணிந்து வளமாக வாழ்வதை விட கோட்டை படியேறி வந்து பிரச்சனை தொடங்குவது நான் அல்ல, தாங்கள். இதுவரை உன்னிடம் நைந்து நான் பேசினேன். அப்படியா? மிரட்டியே கேட்டு பாருங்கள், எப்படி கேட்டாலும் பதில் ஒன்றுதான். உங்கள் வாழ்விடுவதும் நடக்காத காரியம். வரிகட்டு வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். தானம் தர்மம் உதவி என்று எப்படி வேண்டுமானாலும் கேளுங்கள், அள்ளித்தர தயாராக இருக்கிறேன். அதை தவிர்த்து அடக்கி விடலாம், மிரட்டி விடலாம், உருட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் நெல்லைச்சுமையில் கால் வைத்தால் பாஞ்சையாளும் பாண்டியன் பயந்தோடும் பூனை அல்ல, மதம் கொண்ட யானை. என்ன ஒரு டிமர், என்ன ஒரு டிமர். கூடிய சீக்கிரம் இந்த டிமர் பேச்சுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எதையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் காத்திருக்கிறேன். ஆட்டுத்தோல் விற்க வந்த வியாபாரிகள் நீங்கள். அண்டி பிழைக்க வந்திருக்கிறோம் என்பதை மறந்து சொந்த நாட்டுக்காரனையே ஆடு மாடுகளாக மேய்க்க துவங்கி விட்டீர்கள். உரிமை உள்ளவனை விரட்டி விட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டீர்கள். கடை விரித்தீர்கள், வியாபாரம் என்று வேடிக்கை பார்த்தோம். படை கொண்டு வந்தீர்கள், பாதுகாப்புக்காக என்று கண்டுகொள்ளாமல் விட்டோம். ஆயுதம் வந்தது, அடக்குமுறை வந்தது, உங்களால் உள்நாட்டு போர் வந்தது, பிரித்தாலும் சூழ்ச்சி வந்தது, எங்களுக்குள் பகையும் வந்தது. எத்தனை சாமர்த்தியமடா உங்களுக்கு! எங்களை தலை நோக்க விடாமல் தடுக்க வேண்டும், வளர விடாமல் ஒடுக்க வேண்டும், ஏமாளி தமிழ் தலையில் மிளகாய் அரைக்க வேண்டும், அதற்கு எங்கள் இனத்தாரே உதவ வேண்டும்.
கட்டபொம்மன் உயிரோடு இருக்கும் வரை நடக்காது. இந்த எச்சரிக்கை ஏலன் துறைக்கு மட்டுமல்ல, எங்களை அடக்கியால் நினைக்கும் ஆங்கில துறைகள் அத்துணை பேருக்கும் தான். ஆள பிறந்தவர்கள் நாங்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அடிவடிகள் வேண்டுமானால் உங்களுக்கு காலவட்டம் போடலாம், பெண்சாமரம் வீசலாம், கூலி குறுகி உங்களுக்கு புகழ் மாலை கூட சுட்டலாம். ஆனால் அந்த கதை ஒருபோதும் பாஞ்சாலங்குறிச்சியில் பலிக்காது. ஏனென்றால் பாண்டியனும் குளம் என்ற மண்ணுக்கே கிடையாது. புரட்டிய வேட்டை நாயை எதிர்த்து போராடி விரட்டிய முயல்கள் பிறந்த மண் இந்த வீரமன். வெற்றி முரசு ஒன்றே தாரக மந்திரம் துடிக்கிறது நாக்கு, அதை அடக்கு அடக்கு என்று தடுக்கிறது எங்கள் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்ன வாக்கு. அதனால் தான் இன்னும் நாவடக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏலந்துரை போய் சொல்லுங்கள், வீரபாண்டியன் மரணத்துக்கு அஞ்சாதவன், வாழ்வீச்சில் வல்லவன், சூடு சுரணை உள்ளவன் என்று. இதன் விளைவு போராகத்தான் இருக்கும். வெடித்துக்களமும் தோட்டாக்களும் எரிக்கும் பிறங்கிகளும் வீரபாண்டிய வடிய வடிய விட முடியாது. என்ன ஒரு ஆணவ பேச்சு கட்டபொம்மா! கூடி சீக்கிரம் என்னோட துப்பாக்கிக்கு உன் தளபதி எல்லாம் வீழ்றது. என்னடா சொன்னால், மாட்டிறைச்சி தின்று கொடுத்த மரமட்டையை என் தமிழ் மண்ணின் இறையாண்மைக்காக உன்னை சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறுநீயின் மூளை சத்தமா. பாஞ்சாலங்குறிச்சி எரிமலையாய் மாறுவதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிடு. வருகட்டு சண்டித்தனம் செய்யும் முன்னாய் என் தளபதிகள் வெட்டி சளைப்பதற்குள் ஓடிவிடு. குமரும் எரிமலையாய் சீரும் படிமலையாய் உருமம் வறுப்புலியாய் உன் அங்கத்தை வதைப்பதற்குள் இங்கிருந்து ஓடிவிடு. போர்க்களம் சமர்க்களம் இவை அனைத்துமே ஊக்கம் நாடும் என் உள்ளத்துக்கு ஒரு குதூகலம். உயிருள்ளவரை நாடமாட்டேன் வெள்ளையனிடம் அடைக்கலம். கட்டபொம்மா, உறங்கி கிடந்த உன் வாள்களுக்கு ஒரு வேலை வந்து விட்டது. உருமி கிடக்கும் உள்ள பசுக்கு ஒரு உணவு கிடைத்து விட்டது. இந்த ஒற்றை தலையின் மேல் கை வைக்க 100 தலைகளின் துணை வேண்டும். அதிகார போதையில் சதிகார ஆட்டம் போடும் வெள்ளையர் கூட்டமே காட்டுகின்றேன். தம்பி 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 ஆணையிடுங்கள் அண்ணா, வந்துவிட்டது. ரத்தம் காண துடித்து நிற்கும் வாள்களுக்கு ஒரு அழைப்பு. வால் எடுத்தோம், தோல் கொடுத்தோம், புவி புகழ் பேரெடுத்தோம். அண்டியன் நம் மண்ணை மிதித்தால் நாம் அவன் கண்ணை மிதிப்போம். வேதனைகள் பல வந்தாலும் வெற்றி முரசு என்றும் நம் வீரமன் பித்தான். அன்றைய நாடு பொருந்தும் முதல் போரிலே என் வீரவாளுக்கு ரத்த விருந்திடும் பாக்கியத்தை தாருங்கள். கரை புரண்டோடும் ரத்த காட்டாறு, அதில் தமிழ் ஏர்கள் வெட்டி வீழ்த்திய பரங்கித்தலை போகிறது பாரு என்று பண்பாடும் என் மக்களுக்கு என் இறுதி மூச்சுள்ளவரை இன்னலேதும் வராமல் காப்பேன். அன்னியனை படிப்படியாக்க பொற்களமேந்தி என் தாய் திருநாட்டிற்கு புகழ் சேர்ப்பேன். கோழைகளின் பரம்பரையல்ல பாண்டியர்களின் தலைமுறை. எவர் வேண்டுமானாலும் வரட்டும், இடர் கோடி தரட்டும், கலங்க மாட்டேன், உறுதி கொண்டு மயங்க மாட்டேன். ஊமைத்துறை பாண்டியா, பாண்டிய தேசத்தை போர்மேகம் சூழ்ந்து கொண்டு விட்டது. சிந்தை தெருமாறு தெரியும் சிலந்தி வலை கூட்டத்திற்கு இந்த கட்டபொம்மன் யார் என்று காட்டும் தருணம் வந்துவிட்டது. வெள்ளையத்தேவா, பாஞ்சாலத்தை காக்க திறன் கொண்ட படை ஒன்றை திரட்டு. தன்னகத்தின் வாயிலில் ரத்தத்தராக உடல் பெடுத்து ஓடட்டும். சங்க திருநாடு, என் தங்க தமிழ்நாடு,
பொங்கி வரும் காவிரி ஏ வங்கக்கலையின் சிற்றமே. எங்களை மீட்க எவருமே இல்லையா என்று கலங்க வேண்டாம். இமயத்தை வென்ற இனம் தமிழ் தெய்வத்தை கொண்ட குலம். திருச்செந்தூர் முருகனை துதிக்கும் ஜனம் இருக்கவே இருக்கிறது உங்கள் பெருமைகளை காக்க. தாயை ஜக்கதேவி வேலெடுத்து வதம் செய்த வேல்முருகன் துணையோடு உங்கள் ஆசியை நாடுகின்றேன். என்னை போருக்கு வலியுறுப்புங்கள் தாயே. அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டான் ஆலந்துறை. நமது கோட்டையில் சிறு சேதம் கூட ஏற்படுத்த முடியவில்லை அவனால். நண்பா, அவனது வைராக்கியத்தை நமது ஆயுத பலம் வெற்றி கொண்டு விட்டது. நம் வீரத்தை அவனது வெடிகுண்டால் வீழ்த்த முடியாது நண்பா. அந்நியனை பொடி பொடியாக்க போர்க்களம் ஏந்தி பிறந்த மண்ணுக்கு புகழ் சேர்க்க பிறந்தோம். கோட்டையை கைப்பற்றி நாம் பதுங்கும் பூனைகள் அல்ல, பாயும் புலிகள் என்பதை நிரூபித்து விட்டோம். பாவம் மேலந்துரை, மிச்சம் இருப்பவர்களையாவது காப்பாற்ற வேண்டுமென தோல்வியை ஒப்புக்கண்டு தலைதெறிக்க ஓடுகிறான் பார். இந்த 1797 இந்த ஆங்கிலேய கம்பெனிக்கு ஓர் கருப்பு ஆண்டு. தமிழகத்து மண்ணிலே காலை நீட்டி தென்னகத்து மூலைகள் தங்கள் அதிகார வலையாராது ஆட்ட நினைத்தால் எழுதப்பட்டுவிடும். அந்த எத்தர்களுக்கு வீரர்களே, நமது படைகள் அரண்மனை நோக்கி புறப்படட்டும். மகாராணியாரே, உங்கள் பாடலை கேட்கும் பொழுது எங்கள் நெஞ்சமெல்லாம் ஆனந்தத்தில் திளைத்து நிற்கிறது. இவ்வுலகையே அருள் பாலித்து காத்து நிற்கும் அந்த சுப்பிரமணியரை கூட உங்கள் தாளாட்டு உறங்க வைத்துவிடும். அந்த ஆறுமுகன் உங்களுக்கு அனைத்து ஆசிகளும் வழங்கட்டும். இல்லையவர்களே,
மன்னர் வந்து கொண்டிருக்கிறார். பூஜைக்கு எல்லாம் தயாரா? அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது தளபதியாரே. மன்னர் வந்தவுடன் பூஜையை ஆரம்பித்து விடலாம். துதி ஆரம்பிக்கட்டும். என்ன இது, ஆலயத்தை நாம் முட்டுகிடுகின்றோமா? பக்தர்கள் யாவரும் வெளியே நிற்கின்றார்கள். பாதுகாப்பு என்ற பெயரில் அடித்து விரட்டி விட்டீர்களா? குமரக்கடவுளை இந்துளால் குத்தைக்கு எடுத்துக் கொண்டோமா என்ன? அத்தோடு விட்டீர்களா அரசவையில் கட்டியும் கூறுவது மரபு? அதை இந்த திருச்செந்தூர் ஆலயத்திலும் அனுசரிக்க வேண்டுமா? நமக்கு இந்த புகழையும் பதவியும் கொடுத்தவனே அந்த முருகன் தான். அவன் முன்னே இந்த அடைமொழியும் ஆர்ப்பாட்டமும் தேவைதானா அமைச்சரே? நன்றாக சொன்னாய் கட்டபொம்மா. என்ன ஒரு வாய் துடுக்கு! துறவி என்றாலும் மன்னரை பேர் சொல்லி அழைப்பாயா? ஏ கிழவா, மரியாதையாக மன்னரோட மன்னிப்பு கே. வெள்ளையத்தேவா சற்று பொறு. வெள்ளையத்தேவா, சிவாடியார் மேல் சினம் கொள்ளக்கூடாது. பெரியவரே, நீங்கள் முன்னால் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள், பிறகு பேசுவோம். கட்டபொம்மா, நான் வயதிலே மூத்தவன், வாழ்ந்து தீர்த்தவன், பல மாமன்னர்களை பார்த்தவன். ஆத்திரப்படாமல் கேட்பதாக இருந்தால் அறிவுரை ஒன்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பெரியவரே, நீங்கள் எதை சொல்வதாக இருந்தாலும் அதை அரசபையில் வந்து சொல்லுங்கள். இது ஆலயம். அவசரம் என்பதால் தானே ஆலயம் என்றும் பார்க்காமல் ஆண்டவன் சன்னிதானத்தில் சொல்ல நினைக்கிறேன். அறிவுரை சொல்ல ஆலயமாக இருந்தால் என்ன, அரசவையாக இருந்தால் என்ன? மன்னருக்கு என்று ஒரு மரியாதை உண்டு. சற்று பொறுங்கள் தளபதியாரே, வயதில் மூத்தோரிடம் கோபம் வேண்டாம். சொல்லட்டும் விடுங்கள். பல மாமன்னர்களை பார்த்தவர் என்னதான் சொல்ல போகிறார் என்று நாமும் கேட்போமே. நீங்கள் சொல்லுங்கள் பெரியவரே. கட்டபொம்மா, நீ இப்போது யாரிடம் மோதுகிறாய் தெரியுமா? மலையுடன் மோதுகிறாய், நெருப்போடு விளையாடுகிறாய். ஆறு மலைகளையும் படைவீடாக கொண்ட அந்த திருச்செந்தூர் பாலமுருகன் எனக்கு துணை இருக்கும் போது யார் என்னை என்ன செய்து விட முடியும்? பிறகு உன் ஈட்டியாலும் கத்தியாலும் வாளாலும் அவனை விரட்ட முடியாது. அவன் வீரங்கியின் உஷ்ணமே உன்னை பொசுக்கிவிடும். அவன் அப்பனுக்கெல்லாம் அப்பன். அந்த அப்பனுக்கு அடிமை நீ. பரங்கியரிடம் பாஞ்சாலம் குறிச்சியும் பணிந்து விட்டால் வெள்ளையனுக்கு இங்கு யாருமே பகையில்லை என்று பறைச்சாற்ற திட்டமா? வரி செலுத்தி கப்பம் கட்டுவதை தவிர வேறு வழியே இல்லை. பணிய மறுத்தால் நம்மி இது போர் தொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதை சொல்லத்தான் இங்கு வந்தேன். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்மிடுத்தவர் என்று கூட பார்க்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன். தயவு கூர்ந்து இந்த அடிமையை மன்னிக்க வேண்டும். ஆணையிடுங்கள் அரசே. கவரநாடகமாடி நம்மை அனைவரும் உட்டாளாக்க நினைத்த எட்டப்பறை தலை தனியாக முண்டம் தனியாக அறுத்து விடுகிறேன். சற்று பொறு, விலகிச்சல். எட்டப்பா, உன்னை கண்டும் காணாமல் விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். நாட்டை காட்டிக் கொடுத்தது மட்டுமில்லாமல்
உளறி கொட்டி உன்னை நீயே காட்டிக் கொடுத்து விட்டாய். அன்னி எனக்கு ஆளவட்டம் சூட்டிய நீ என்னையும் காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டாய். நெஞ்சம் கொதிக்கிறது, அங்கம் துடிக்கிறது. எதிர்வரும் வாழ்த்தட்டு களம் புகும் மக்களை பெற்றோரும் மன கொண்ட துணைவருக்கு வேலையெடுத்து விடை கொடுக்கும் மரக்குல பெண்கள் உரங்கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த செயல் வீர மரவனை பெற்ற தமிழகத்திலே மாட்டானுக்கு மண்டியிடும் மடையர்களும் கடையர்களும் படையெடுப்பதென்றால் அது விந்தையிலும் அருமை தாயகமே, ஆராய்ச்சி மணிகட்டி ஆண்டிருந்த என் பரம்பரையே, நான் கப்பம் கட்ட வேண்டுமா? யார் பார்த்து சொல்கின்றார்? மங்காத மரத்தமலை பார்த்து சொல்கின்றாயா, அல்லது வீர தோன்றல் இந்த வீரபண்டிய கட்டபொம்மனை பார்த்து சொல்கின்றாயா? ஈனமற்ற இனிபிறவியே, மன்னிப்பு என்னும் வார்த்தை உனக்கும் நீ உதவும் வெள்ளை இறக்கம் உடன் பிறந்த சொத்தாக இருக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு மாபெரும் இழுக்கு என்பதை தெரிந்து கொள். பிறவி வேடமிட்டு வந்த நாள் உனக்கு மறுபிறவி கிடைத்ததென்று புரிந்து கொள். சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்ட எட்டப்பனை இனியும் உயிரோடு விடக்கூடாது. வெள்ளைக்காரன் போடு பிச்சை காசுக்காக நம் இனத்தவரையே காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டார். வால்வழியும் தோல்வழியும் கொண்டு வென்றவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் அகிலமே ஒன்று திரண்டாலும் அஞ்சாமல் சமர் புரியும் ஆற்றல் கொண்டவர்கள் நாங்கள். எங்களிடமே உங்கள் அரசியல் விளையாட்டா? என்ன துணிச்சல் உமக்கு? ஆலயம் என்ற அச்சமில்லை, அரசர் என்ற பணிவில்லை, தாய்மண்ணை தாரை வார்க்க துடிக்கும் எதிரியே இழியும் உன் சுரம் உன் உடம்பில் இருக்க போவதில்லை. தம்பி ஓமைத்துறை பாண்டியா, அவசரம் வேண்டாம். எட்டப்பன் இங்கு நெறியாக வரவில்லை, வெள்ளையனுக்கு வாழாட்டும் தூதுவராகத்தான் வந்திருக்கிறார். நீங்கள் இந்த மண்ணின் இணையற்ற வீரர் என்பது உண்மைதான். ஆனால் வந்திருப்பவனின் ஆயுத வலிமை பற்றி தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழும் வேலும் கூழ் கூழாகிவிடும் அவன் பேரங்கியின் முன்னால். அவனது காலடி பட்டு அசைக்கி போன நாடுகளை கணக்கிடவே முடியாது. காவிரியும் செழிக்க வைக்கும் இப்புண்ணிய பூமியிலே, இமயம் முதல் குமரி வரை எழுந்தோடும் இந்த பாரத மண்ணிலே வாசாக பிறந்து அண்ணியருக்கு மண்டி கிட்டு அவன் எரியும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்படும் உன் போன்ற ஈழப் பறவைகள் உணர வேண்டும். வானம் என்றால் என்ன? சொந்த நாட்டை காட்ட துணிவின்றி வந்தவருக்கு வாழ்த்து கூறி மதுவுக்கும் மங்கைக்கும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் உன் போன்ற மதோன்மத்தை உணர வேண்டும். வீரம் என்றால் என்னவை? வானத்தை அடகு வைத்து ஆண்மையை ஏலம் விட்டு தன்னை பத்திரிக்கும் உன் போன்ற பச்சாந்திகள் உணர வேண்டும். உரிமை என்றால் என்னவென்று? பரங்கியருக்கு எட்டப்பன் அடிபடலாம், தங்க நட்டான் கபடி தூக்கலாம், இவையே அலைனாலும் தங்கங்களும் குளிர்னாலும் அப்படி சொன்னவன் இந்த பதிவிற வேண்டிய கட்டபொம்மன் என்று உரக்க சொல். என்னிடம் பேச இன்னும் பயிற்சி எடுக்குவான். எல்லை வரை உனக்கு பாதுகாப்பாக என் தளபதி வெள்ளையத்தேவன் வருவார். வெள்ளையத்தேவா, எட்டப்பரே வந்த வேலை முடிந்ததல்லவா, வாருங்கள் போகலாம். என்ன இனிப்பு, என்ன இனிப்பு! இவைகள் கன்னங்களா அல்லது கரும்பு துண்டுகளா? கன்னங்களுக்கே இவ்வளவு சுவை என்றால் தாமதமாக வந்துவிட்டேனா வெள்ளையம்மா? நீங்களோ போர் வீரர், பாண்டிய மண்டலத்தில் தனிகற்ற படித்தளபதி, குறித்த நேரத்தில் வர வேண்டாமா? இருந்தாலும் மீண்டும் உங்களை சந்திப்போமா என்று எங்கும் இதயத்திற்கு ஆறுதல் அளிக்கிறது உங்கள் வரவு. ஆலயத்தை உழைவரும் முன்னே நீ பறந்து வருவாய் என ஏங்கினேன், தவழ்ந்து வருவாய் என தேடி
நிலவுக்கும் நிலவுக்கும் ஒப்பிடும் மனதிற்காக இருக்கிறது நடந்து காவியம் ஒன்றை உருவாக்கினால் கூட உன் கட்டளவை வர்ணித்து ஒழுங்காக முடியாது. உன் வடிவமோ ஒரு அழகு வாலிபம், உன் இதழ்களோ திறந்து வைக்கப்பட்ட ரத்தின பாலங்கள், உன் கண்ணங்கள் திராட்சை ரசம் ஊற்றும் கண்ணாடி. இந்த எல்லையம்மா உடல் அது வற்றாத இன்பக் கடன். கட்டளை இரு கண்ணை பட்ட பகையில் உனக்காக ஒரு பளிங்கு மாலையை உருவாக்கட்டுமா? அதில் பாண்டிலாவை கொளிய செய்யும் இவள் கணை தொடுத்தான் இந்த காதல் மகராணி கவிதை பூவிரித்தாள் புது கவிதை பூவிரித்து கனவில் தெளித்தாள் தினமே குளித்தால் மகிழ்வே எடுத்தான் பட்டுத்தான் அணைத்தான் இழியால் இவன் தனை தொடுத்தான்
கை பூவிருத்து கனவில் தெளித்தான். அண்ணா, சாத்தன் துறையிடமிருந்து ஓலை வந்துள்ளது. எட்டப்பனின் தூது வலிக்காததால் தங்களை பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்திருக்கிறார். வலிகேட்டு அனுப்பிய கடிதங்களுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை. பொறுமையாக போராட சொல்கிறாயா அல்லது பகைமையை உணர்வை மறந்து கை கொடுக்க சொல்கிறாயா? கரையான் புற்று குறிகொண்டு விட்டது. கவனமாகத்தான் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் நாம் அழிந்து விடுவோம். பிழைக்க வந்தவன் என்று எண்ணாமல் அத்தனை குறுநில மன்னர்களையும் அடிமைப்படுத்தியிருக்கிறானே, இதற்காக என்பதை யோசிப்போம். அரசே, அழைப்பை நிராகரிக்காமல் நேரடியாக சந்திக்கும் பட்சத்தில் நம்முள் எழும் சிறு சிறு வினாக்களுக்கு விடை கிடைத்துவிடும். வெள்ளையர்களின் நோக்கம் என்ன என்பது பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அமைச்சரே, நீங்கள் சொல்வதை பார்த்தால் நாம் ஏதோ தவறளித்து விட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்பதை போலாகிவிடாதா? சற்று நான் சொல்வதை யோசித்து பாருங்கள் அரசே. வாய்ப்பை சிறுவாக அளித்தவனை நாம் சந்திக்க மறுப்பது நம் பண்பாட்டிற்கு கலங்கமான ஒன்று. சில ஆத்திரங்களும் அவசரங்களும் பல சமயங்களின் பேர் அழிவுக்கு காரணமாகிவிடக் கூடாது என்பதே எனது வேண்டுகோள். பழிந்து போகும் வாழ்க்கையினை கொஞ்சமும் விரும்பாத என்னை சோதித்து பார்ப்பதில் என் அப்பன் ஆறுமுகனுக்கு ஒரு அலாதி பிரியம். நடப்பது நடக்கட்டும், எதையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் காத்திருக்கிறேன். தம்பி, ஜாக்சன் துறையை சந்திக்க வருவதாக ஓலை எழுப்பிவிடு. வெள்ளையத்தை வா, பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் வச்சு. என்னது ஹாயா? ஐயோ, அதுதான் வரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது. ஐயோ ஐயோ, என்னால் இந்த விசாயவை தாங்கவே முடியவில்லை. இக்கனவே என் உயிர் பிரிந்து விடும் போல இருக்கிறது. ஐயோ, நல்ல ஓசியில கரிய சாராயம் கிடைக்குதுன்னு எங்க பிரபு எதம் முதல்ல திங்கிறது, எதம் ரெண்டாவது திங்கிறது கூட தெரியாம சேத்தை குழப்பவன் போல் குழப்பி யானை சோத்துவனை முழுவது போல் விழுங்கி விட்டார். அதுதான் உள்ளே சென்று ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து வயிற்றுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டு யார் முதலில் வெளியே வருவது என்று கூட தெரியாமல் ஆசனமாயானது அழைத்துக் கொண்டது. பிரபு, இதற்கு ஒரு வழிதான் உள்ளது. அது ஒன்றுமில்லை, கலிக்கின்ற குச்சியை கொண்டு உங்களை புனிய வைத்து பின்புறமாக உள்ளே விட்டு சட்டையை கடைந்து விட்டால் போதும். அனைத்தும் அடைப்பு தெரித்து காற்றாட்டு வெள்ளம் போல் கரைபோந்து ஓடும். இவன் சொல்வதை கேட்டால் இப்போதே செத்து போய்விடலாம் போல் இருக்கிறது. பிரபு, மற்றொரு யோசனை உள்ளது. என்னடா அது? அருமையான யோசனை தான். காளை மாடுகளுக்கு கொடுக்கப்படும் வேதிலேகியத்தை வாங்கி வந்து தருகிறேன். அதை கண்ணை மூடி சட்டென்று விழுங்கி விடுங்கள். அடுத்த அரை வினாடியில் என்ன நடக்கும்? அணை உடைந்துவிடும். என்ன? அது ஒன்றுமில்லை, ஆசனமாயானது திறந்து அனைத்தும் வெளியேறிவிடும் என்று கூறினேன். துறையவர்கள் வருவது போல் தெரிகிறது.
பெண் மது கிண்ணத்தை குடிப்பதற்கு கையில் வலிக்கிறது. மறுபுறம் கிளுகிளு பூட்டும் திராட்சை ரசம் அருமையாக இருக்கிறது. அற்புதம் இரமாதம். ஓகே செல்லா, எட்டப்பன் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஐ ஆம் வெரி பிஸி. சோ ஐ மீட் யூ டுனைட். ஓகே இங்கும் அங்குமாக பட்டர்ஃப்ளை டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறீர்கள். என்ன வாயிற்று? அது ஒன்றுமில்லை துரை அவர்களே, நான் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கூத்து சென்றமைக்காக தாங்கள் எனக்கு அசை உணர்ந்து கொடுத்தீர்கள் அல்லவா, அதில் வந்த வினை. ஒரு நிமிடம் துரை அவர்களே. அந்த கிளம்புதல் பெரும் காற்று மட்டும்தான் அவ்வப்போது பிரிகிறது. இரண்டு மூன்று நாட்களாக இயற்கை உபாதையில் வெளியே வர மறுக்கின்றன. சரி அடைவிடுங்கள், என் கஷ்டம் என்னோடு போகட்டும். வேறு ஏதேனும் விசேஷ செய்தி உண்டா? நியூஸ் செய்திகள் சூடாக தருகிறேன், சுவையாக தருகிறேன். எட்டபடி அந்த பொம்மன் கட்ட பொம்மன், வீரபாண்டிய கட்ட பொம்மன் என்னை தேடி வரமாட்டான் என்று கூறுகிறேன். பார்த்தீரோ என்னை சந்திக்க வருவதாக ஓலை அளித்திருக்கிறார். நீங்கள் கற்பனை செய்யும் அளவுக்கெல்லாம் அவன் ஒன்றும் பெரிய வீரநிலை துறையவர்களே. பிறகு வந்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் பகமை மூட வேண்டும் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? பார்வையிடத்தில் சென்ற என்னிடமே பயந்துடன் அடுங்கி உயிர் பிச்சை கிடைத்தால் போதும் என்ற அளவுக்கு கெஞ்ச வைத்து விட்டேன் என்றால் பாருங்களேன். பிரபு, யார பத்தி பேசுறீங்க? துறையவர்களே, என்னிடம் பயந்தவன் தங்களை பற்றி விசாரித்திருப்பான். தங்களை காண வரமாட்டேன் என்று சொன்னதற்காக என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தங்களை பேட்டி காண வருகிறான் போலும். இருந்தாலும் அவன் பேசிய பேச்சு ஒன்று செயல் ஒன்றாக தங்களை காண்பதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் கிளம்பி விட்டாராம். ஒற்றைப்படையிலிருந்து தூது வந்திருக்கிறேன். நான்காயிரம் படை வீரர்கள். சற்று நிதானமாக யோசனை செய்த அவனை இங்கு காண்பது சரியாக எனக்கு தோன்றவில்லை. காரணம், அவன் ஒரு போர் வீரன், படைபலம் வேறு. அவன் எல்லைக்குட்பட்ட பகுதியை அவனை சந்தித்தால் அதை அவன் சாதகமாக்கிக் கொள்வான். லொகேஷன் மாற்றுங்கள். இல்லை, தனியாக வரவில்லையாம். 4000 படை வீரர்கள், அமைச்சர்கள், தளபதி வெள்ளையன் மற்றும் அனைவரும் சேர்ந்துதான் வருகிறார்கள். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். அவர் வரும்போது நாம் அங்கு இல்லாவிட்டால் தேடி அலையட்டும், அவமானப்படட்டும், அசிங்கப்படட்டும், கோபம் பெருகட்டும். என்னை எளிதில் காண முடியாது என்று அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அவன் என்னை தேடி தேடி பின்தொடர வேண்டும். அதற்குள் நாம் ராமநாதபுரம் சென்று விடுவோம். அவன் வருவதற்குள் நமது படைகளும் அங்கு வந்துவிடும். பிறகு என் கை வலுத்துவிடும். உடனே நம் கூடாரத்தை செங்காசிக்கு மாற்றுங்கள். அண்ணா, ஊரை விட்டு கிளம்பி வந்து இன்றோடு 23 நாட்கள் ஆகிறது. சாக்சன் துறை தங்களை பேட்டிக்கான வர சொல்லிவிட்டு ஏதோ வஞ்சகவலை பேசுகிறார். நாம் படையோடு வந்திருப்பதை அறிந்து கொண்டு அங்குவா இங்குவா என்று அலைக்கழிக்கிறார். இறுதி வரை அவன் நம்மை சந்திக்க சந்தர்ப்பம் தரப்போவதில்லை. ஏன் சந்திக்க வரவில்லை என்று இதை காரணமாக காட்டி வம்பிலுக்கு திட்டமிடுகிறான். இதில் ஏதோ சூது இருக்கிறது. நம்மை ஊர் ஊராக அலையவிட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் நட்பு உடன்படிக்கையின் அழகா? வீணாக கழிந்த இந்த 23 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்டின் மேல் படையெடுத்து இருந்தாலாவது நாடு நம்மசமாக இருக்கும். ஊர் ஊராக வர சொல்வதும் அவன் சொன்ன இடங்களுக்கு நாம் போவதும் என்று பொழுது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. வெள்ளையத்தேவா, ஜாக்சன் துறை நமக்கு புதியவன், நம் பூர்வீகம் அறியாதவன், பாஞ்சாலங்குறிச்சியின் பலம் புரியாதவன். அவனே நேரடியாக சமாதானத்திற்கு அழைத்திருக்கிறான் என்றால் விஷயம் விஷமமாகத்தான் இருக்கும். பொறுத்தது பொறுத்தோம், இன்னும் ஒரு நாள் காத்திருப்போம். பணிந்து போவது பயத்தினால் அல்ல என்பதை அவன் தெரிந்திருப்பான். மாறாக நாம் பதுங்கி பாயும் புலிகள் என்பதை அவன் நிச்சயம் அறிந்திருப்பான், எட்டப்பனாய் தெரிவித்திருப்பான். அரசே, கலெக்டர் ஜாக்சன் துறை நாளைய தினம் ராமநாதபுரம் அரசர் சேதுபதி அரண்மனையில் தங்கியிருக்கிறார், சந்திக்கலாம் என்று கூறியிருக்கிறார். அதோடு நிபந்தனை ஒன்றையும் எழுதியிருக்கிறார். என்னவென்று? மன்னர் மட்டும் தனித்து வர வேண்டுமா? அங்கு வேறு யாருக்கும் அனுமதி கிடையாதாம். அவன் சமரசம் பேச வர சொல்லையில் சண்டையிலுக்கு வந்திருக்கிறான். புறக்கணிப்பதுதான் பொருத்தம். புறப்படலாம் ஊருக்கு. ஒரு வெள்ளையத்தேவா, முன்வைத்த காலை பின்வைத்து வீரபாண்டியனுக்கு எப்போதும் பழக்கம் அல்ல. இந்த சந்திப்பு ஜாக்சன் துறைக்காகவும் அல்ல, அவன் வகிக்கும் பொறுப்புள்ள கலெக்டர் பதவிக்கு. சண்டை என்றாலும் சமாதானம் என்றாலும் அவனை சந்திப்பதென்று முடிவெடுத்து விட்டேன். தன்னந்தனியாக ஆபத்து நிறைந்திருக்கிறது. சிங்கத்தை அதன் குகைக்குள்ளேயே நேருக்கு நேராக சென்று சந்திப்பதுதான் கண்ணியமான வீரனுக்காக. இவனை போன்ற வண்ட வந்த ஓனாய்களை கண்டு அஞ்சினால் அது என் வீரத்துக்கு இழுக்கு. இது நமது பூமி. துணை இருப்பான் ஆறுமுகசாமி, அவன் துணை எனக்கு இருக்க தாரியத்தை என்ன செய்து விட முடியும்? நீங்கள் அனைவரும் இன்று இரவே ஊற்றிருக்குங்கள். மன்னரின் நலம் கருதி அவர் ஆணையை மீறி நாம் ஒன்று செய்ய வேண்டும். வாருங்கள். என்னவென்று சொல்கிறேன். பாஞ்சாலங்குறிச்சி மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தங்களை சந்திப்பதற்காக வாயிலில் காத்துக்கொண்டிருக்கிறார். சிங்கத்தை பேட்டிக்கான சிறியதை காத்து கிடைக்கிறாரா? கேப்டன், சகல மரியாதைகளை கொடுத்து அவனை உள்ளே அழைத்து வாழ்க்கையால் மரியாதைகள் அளித்தும் வாசற்படிக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். அவன் உள்ளே வந்ததும் தந்திரமாக பேசி அவனை நான் பாஞ்சாலங்குறிச்சி பீப்புள்ஸ் மஸ்ட் He obeyed in East Yavad, West Indian Company rules. But, Elliot, nonsense, country first. Katta woman only should not be obeyed in our company. Today, I will decide it. Go!
winner of this match. In the name of this match, the great Junction Thurai or Elliot Katta Woman. Soldiers, அவன் உள்ளே வந்ததன் ஒரு காவல் பலமாக இருக்காவே. அவன் ஒரு டெரரிஸ்ட் தீவிரவாதி. அவன் உட்கார்வதற்கு நாற்காலி கூட ஒரே ஒரு நாட்காலி மட்டும் வாங்கி போடும் அதிகாரத்தை மேலிடம் வழங்கவில்லையா, அல்லது மனநிறங்கி எடுத்துக் கொடுக்க கிழக்கிந்திய கம்பெனியில் பணம் இல்லையா, அல்லது உங்களை யார் யார் வந்து சந்திக்க போகிறார்கள் என்ற மேலிடத்தின் அலட்சியமா? ஐயோ பாவம், நான் வேண்டுமானால் தங்களுக்கு தர்மமாக தானமாக இல்லைகளை பிச்சையாக 10 தங்க சிம்மாசனங்களை அனுப்பி வைக்கட்டுமா? மரியாதை மட்டும் வரவில்லை. தமிழ் மொழியை வெறுப்பவன், கம்பளத்தார்களை எதிர்ப்பவன், எங்களை ஒன்று சேர விடாமல் பிரிப்பவன், பழிவாங்க துடிப்பவன், அறக்களை போல் வெடிப்பவன், அடக்குமுறையில் எங்களை மிதிப்பவன், நாட்டின் வளர்ச்சியை தடுப்பவன், அதிகாரத்தை பறிப்பவன், சர்வாதிகாரத்தை திரிப்பவன், நல்லவன் போல் நடிக்கும் இவன்
என்னோடு விளையாடுகிறாய். கட்டபொம்மா, நீ பெரும் தவறு செய்கிறாய். நீ கொஞ்சம் யோசித்துப்பா, பின்னால் நடக்கவிருப்பதை சற்று சிந்தித்துப்பா. நீ மட்டும் எங்களுக்கு வளைந்து கொடுத்து கப்பம் கட்டி அடிபணிந்து நடந்தால் ஒருபோதும் கப்பத்தை கட்ட காவலனை உதக்கும் காவலனை இறங்கி என்ன செய்யும் வானம் ஒன்றே பெரிதென்று போரும் இனம் எங்கள் தமிழினம். உழைக்கும் கரம் கஞ்சமது, வியர்வை ரத்தம் கஞ்சமது, ஓடும் நதி கஞ்சமது, பாய் வாய்க்கால் எமது. கப்பத்தை கற்பன உங்களுக்கு அடக்கி அந்த கூட்டம் அடக்கி போக மாட்டோம். அவை அடக்கத்தான் போகிறது. என்ற வார்த்தைக்கே இடமல்ல. அந்நியருக்கு ஆட்சியை கொடுத்த அடிபடிய நாங்கள் ஒன்றும் அடிமைகள் அல்ல. யாரிடமோ கடன் கொடுத்து ஒப்பந்தம் செய்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமும் உரிமை கொண்டாடி அடிமையாக்க துடிக்கிறீர்கள். ஆட்காட்டு நவா யாரவன் யாரடாவன்? என் பெரிய படால் அது ஒன்றுவிட்ட சித்தப்பட. அவளையும் நான் ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவளிடம் வாரிசலில் பெற்ற உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எங்களிடம் வரி கேட்க? அதிகாரம் 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 பெற்றிருக்கின்றோம். தேவையில்லாமல் தலையிழக்க வேண்டாம். ஆங்கிலேயர் அடிபணிந்து அத்தனை பேரும் வாழும் பொழுது அர்த்தம் இல்லாமல் அலங்காரம் பேசும் நீ அழிக்கப்படுவாய். நீ எவ்வளவு பெரிய போர்வீரனாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஏடுகளை சற்று புரட்டிப்பார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அத்தனை நாடுகளும் அழிக்கப்பட்டு விட்டன. இந்நிலையில் இந்த சின்ன சிறு தென்னக பகுதியில் எங்கள் எண்ணெயன் கம்பெனியை எதிர்த்தால் நாங்கள் சும்மா கட்டபொம்மா, இதுவரை நீ செய்த குற்றங்களை எடுத்துரைக்கிறேன் கேள். எங்கள் நிர்வாக அதிகாரி ஹாலன் துறை அவர்களை அத்துமீறி அசிங்கப்படுத்தியிருக்கிறார். எங்கள் எண்ணெயன் கம்பெனியை எதிர்த்து அவர் மீது படையெடுத்திருக்கிறார். ஆட்சியாலும் ஆங்கிலேய அரசை அவமதித்து அதற்கு அடிபணிய மறுக்கும் குற்றவாளி. குற்றவாளி சந்தையை நாடி வந்தவன் சட்டத்தை எதிர்கொள்கிறான். வாணிகம் செய்ய வந்தவன் வாரிசுரிமை பற்றி பேசுவான். நாதி இட்டு ஓடி வந்தவனும் வழிகட்டு தெளிவில் நின்றவனும் வரி என்றும் வட்டி என்றும் கேட்டிருப்பதான். சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறுவர் எட்டி பார்க்கிறது. எல்லை தாண்டி வந்தவன் எங்களையால பார்க்கின்றான். குற்றவாளிகளா? ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வெள்ளையனை மரபை தவிர்த்து என் சங்கத்தமிழ் திருநாட்டிற்கு நான் விடுதலை கேட்டது குற்றம் என்றால், கும்பிடுகிற பராக்கிரமம் தடுத்து உங்களிடம் மண்டிகளை மறுத்து எட்டு நின்று எள்ளிரகையாளன் ஜாக்சன் துறையை எதிர்த்திருப்பது குற்றம் என்றால், உங்கள் முனைவால் எடுத்து தயாசம் காக்க வழிமுறை தரித்து போர்க்களத்தில் மாற்றான் சிரத்தை கொண்டது குற்றம் என்றால், போன்ற குற்றவாளிகள் நாடெங்கும் புறப்பட்டு தகத்தோடு செருக்கள போடட்டும். புதியதோர் தமிழகத்தை வரலாறு காணட்டும். என்ன செருக்கு? செருக்கு மூன்று மணி நேரம் நிற்க வைத்தார். மக்களத்தில் சமூகத்தை என் மகன் வெள்ளையத்தேவன் பார்த்திருக்க வேண்டும்.
நாற்காலியோடு சேர்த்து உன் இரண்டு கால்களையும் வெட்டி எறிந்திருப்பார். மறுவர்க்கோ சிங்கம் சுந்தரளிக்கிறது பார்த்திருந்தால் தங்கையால் பாய்ந்து உன் விழாயிருப்பை மறுவக்கம் அளித்திருப்பார். அச்சம் என்பதை அறியாதையை தாண்டி ஊமித்துறை இங்கே இருந்திருந்தால் பேச்சுவார்த்தை இன்றைய திருப்பெரித்தம் செய்ய உன் நாமையர்த்து நஞ்சு கொண்ட உன் நஞ்சத்தை இரண்டாக பிறந்திருப்பார். பொறுமையை சீண்டி விட்டாய், உறங்கிய புலியை தின்று விட்டாய், மோதி போட்ட துணிந்து விட்டாய். இன்னைக்கு உன் வாய்ப்பை வாழ்க்கை மரத்தவன் வடிவாக கை வைத்தான். கண்டிமிக்க நேரத்தில் அந்த லெப்டினன்ட் கிளார்க்கு முடிவு நடந்து விட்டது. ஆமாம், நீங்கள் இப்ப எங்கே வந்தீர்கள்? நாங்கள் யாரும் ஊர்த்திரம் வரலையண்ணா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களை மட்டும் தனியாக விட்டு செல்ல எங்களுக்கு எப்படி மனம் வரும்? சேதுகதி மாளிகை சுற்றி காவலர்கள் அறியாதவாறு பதுங்கியிருந்த தக்க நேரத்தில் உள்ளே நுழைத்தோம். அவன் உங்களை வர சொன்னதே சிறைபிடிக்கும் நோக்கத்தில் தான் என்று இப்போதுதான் தெரிகிறது. நல்லவே, அமைச்சரும் இளவரசரும் திட்டம் திட்டி தந்திருக்காவிட்டால் ஜாக்சன் துறையின் சூழ்ச்சி எண்ணம் பழித்திருக்கும். அம்பி, அமைச்சர் இங்கே உங்களால் வரவில்லையா? கலவரத்தில் அவரை கவனிக்கவில்லை. அம்பி, உடனே புறப்படு. அமைச்சர் எப்படி அவர் காப்பாற்றியாங்க? வேண்டாம் வேண்டாம், நாம் அங்கு செல்வதற்கு இது தருணம் அல்ல. காரியம் கைவிடி விட்டேன். பல திசைகளில் இருந்தும் அவனது படைகள் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்து விட்டது. அதை சமாளிக்க இது நேரம் அல்ல. உங்கள் நண்பர் டேவிஸ் மூலமாக அமைச்சரின் நிலையை அறிந்து கொள்ளலாம். லெப்டினன்ட் கிளார்க்கை இழந்ததில் நம்மேல் கடும் கோபமாக இருப்பார்கள். இப்போது நாம் அங்கு செல்வது அவர்களது கோபத்தை கிளறுவது போல் ஆகும். நம் மண்ணிலே பிறந்த சாதாரண வீரன் கூட மாற்ற நிலம் மண்டியிடக் கூடாது என்று நினைப்பவன் தான். இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அமைச்சரை விட்டு ஊர் திரும்ப எனக்கு மனமில்லை. அவரை பழைய அமைச்சர் நாம் எல்லாம் மீண்டது போல் குற்ற உணவு எங்கள் பத்தி வதைக்கிறது. அமைச்சருக்கு ஏதாவது ஆபத்து என்றால் விளைவை பற்றி யோசிக்காமல் உடனே போரிழப்பை கொடுத்து விட வேண்டும். பொறுத்திருப்போம் அரசு. அமைச்சரின் அறிவாற்றலும் சமயோசிதமும் மாற்றான் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லை, நமது அமைச்சர் சாமர்த்தியசாலி, எப்படியும் தப்பித்து விடுவார். நமக்காக படைகள் காத்திருக்கின்றன, புறப்படுவோம். வாருங்கள் இளவரசே, வாருங்கள் தளபதியாரே. என்ன அமைச்சரே, ஜாக்சன் பிடியிலிருந்து நீங்கள் மீண்டும் வரும் வரை நெல்லை சீமையே பதட்டமாகிவிட்டது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதலையின் வாயிலிருந்து தப்பித்து மறுஉயிர் பெற்று வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் அரண்மனைக்கு புறப்படுகிறேன். தாங்களே வந்துவிட்டீர்களே. மன்னர் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்துக்கு சென்றிருக்கிறார். தங்களிடம் சென்று நடந்த விவரத்தை அறிந்து வர சொன்னார். அமைச்சரே, என்ன நடந்தது? எப்படி விடுதலை கிட்டியது? ஒன்றல்ல இரண்டல்ல, ஊர் ஊராக என்னை கூட்டி சென்று கொடுமைப்படுத்தினார்கள். அமைச்சரே, கேட்கும் பொழுது மனம் நடுங்குகிறது. நம் நாட்டை எண்ணி இதையெல்லாம் பொறுத்துக் கொண்டீர்கள். பிறகு நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள், குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். கிளார்க்கின் மரணம் அவர்களை வெகுவாக பாதித்திருந்தது. நம் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறினேன். ஜாக்சன் மாற்றப்பட்டான். கருணை அடிப்படையில் நான் விடுதலையானேன். ஆனால் பிரச்சனை இத்தோடு முடியவில்லை. ஆலன்துறை மீது படையெடுத்தது. வரிகட்டு வந்த கடிதங்களுக்கு பதில் தராமல் கிழித்தெறிந்தது. ஜாக்சன் துறையை எதிர்த்து நின்றது. மேலும் மேலும் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. அடிபட்டவன் இனியும் அமைதியாக இருக்க மாட்டான். இனி எந்நேரமும் அவன் இலக்கு நம்மேல் தான் இருக்கும். அனைத்து பாளையக்காரர்களும் ஓடி சென்று பணிகிறார்கள். அழைப்பு தொடுத்தும் நம் மன்னர் சென்று பார்க்கவில்லை என்று கடும் கோபத்தில் இருக்கிறார். புலிவாளை பிடித்த கதையாகிவிட்டது. முடியாது, தொடரவும் குருதியிலிருந்து புறப்பட்டு வரும் ராட்சதர்களைப் போல் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். கடிதங்களும் வந்த வண்ணமாக இருக்கிறது. இளவரசே,
இதை பற்றி இப்போது பேசி எந்த பயனும் இல்லை. மன்னர் அரண்மனைக்கு திரும்பட்டும், பிறகு ஆலோசித்து முடிவெடுப்போம். அன்னைக்கே சொன்னான் கை போல கடுக்கணை காத்துருது.
நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதானே? இதை உடனே அரசிடம் கூறி
கண்டுபிடிக்க முடியாத காதல் நண்பன் சுந்தரலிங்கம் தனது அத்த மகள் வடிவை காதலிக்கிறான் தாய். அதை உங்களிடம் சொல்ல அச்சப்படுகிறான்.
மனம் புரிவோம். அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்து சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். Thank you.
பாக்கலாம் பாக்கலாம் நீ மட்டும் என்னத்தை கிழிக்க போறான்
எட்டப்பன் வருகைக்கு தாங்கள் அனுமதி அளித்ததாக தெரிந்து கொண்டேன். எதற்காக இந்த திடீர் பாசம், திடீர் நட்பு? படையோடு வந்தாலே அவர் பாடம் நம்மிடம் எடுபடாது. இதில் தனியாகவே வருகிறாராம். அவர் எதற்காக இங்க வர வேண்டும்? நட்பு நாடி வருவதாக சொல்லியிருக்கிறார். நமக்கும் புதிதாக பதவியேற்று இருக்கும் பேனர்மேனுக்கும் சிந்து முடிக்கத்தான் இங்கு வருவார். எந்த நோக்கத்தில் வரப்போகிறார்? வணக்கம் பிரபு. பிரபு, எட்டயபுரம் பாலைக்கார எட்டப்பன் வருகிறார். பிரபு, அப்படியே மாறுவேடத்தில் வந்தாலும் அதை எங்கள் உறவுத்துறை கண்டுபிடித்து. உண்மை, உண்மை. நாம் எல்லாம் ஒரே இனம். ஆனால் வேறு வேறு குணம். நாங்கள் நல்லப்பங்களுடன் நட்பு வைத்துக் கொள்வதில்லை. என்னிடம் எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டுதான். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். உப்பணியின் நில அளவை அதிகாரி கர்னல் மேக்ஸ்வெல் எல்லைகளை பிரித்து தந்திருக்கிறார். அதன்படி அருங்குளம், சுப்பலாபுரம் இந்த இரண்டு ஊர்களும் எட்டயபுரம் பாளையத்திற்கு பாத்தியதையாகிறது. அது எங்கள் பாட்டன் நினைத்த சுத்தம். திடீரென்று எப்படி? உங்கள் பாட்டன் நேற்றிரவு கனவில் வந்து சொன்னாரா? வீரபாண்டியனிடம் சென்று ஊரை பிரித்து வாங்கிக் கொள் என்று. அப்பம் பறித்த குரங்குகளை மார்க்சுவலுக்கு தெரியாமல் போகலாம். எட்டப்பரே, உமக்குமா தெரியாது? ஊரை பறிப்பதும் நம்மை பிரிப்பதும் வெள்ளைக்கார குரங்குகளுக்கு கைவந்த கலை. அந்த விளையாட்டு இங்கு வேண்டாம் என்று தெரியாமல் நீங்கள் தான் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஏற்றியவராயிற்று என்று பாசத்தோடு சொல்ல வந்தால் இவ்வுலகத்திற்கே இலக்கத்தை சொல்லிக் கொடுக்கும் இடம்.
நாம் தமிழினம். அதை உலக மறந்தது உன் அறிவினம். நான் பிடித்த மகளுக்கு மூன்று நாள் தான் என்று வாதிடும் உங்களிடம் இனி பேசி பயனில்லை. ஊருக்கு தயாராக இருக்கேன். நான் வருகிறேன். நாங்கள் எப்போதுமே தயார்தான். எட்டப்பா ஏன் இவ்வளவு அவசரம்? இரண்டு நாட்கள் தங்கி இருந்து விருந்து ஓய்வெடுத்து பிறகு ஊருக்கு செல்லாதே. நான் ஒன்றும் விருந்து சாப்பிட இங்கு வரவில்லை. ஊருக்கு கூப்பிட வந்தவர்களும் இருக்கட்டுமே. நாம் மீண்டும் சந்தித்தால் போர்க்களத்தில் சந்திப்போம். நான் வருகிறேன்.